ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி ஹெல்த்தி பீட்ரூட் சீஸ் சப்பாத்தி ஒரு பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு அரை கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் இந்த பீட்ரூட்டை நல்லா கொஞ்சமாக வந்து பாயில் பண்ணிக்க போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் லிட்டு க்ளோஸ் பண்ணி பாயில் பண்ணால் போதும். இப்போது எனக்கு தேவையான கோதுமை மாவு வந்து ஒரு போலில் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான உப்பையும் நான் இந்த கோதுமை மாவில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பீட்ரூட் வந்து நல்லா வெந்துருச்சு. அதை வந்து நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பல்பாக அரைச்சிக்க போகிறேன். ஸோ இந்த பல்பை வந்து நான் கோதுமை மாவோடு சேர்த்து நல்லா இப்போது பிசைஞ்சிக்க போகிறேன். இது கூடவே வந்து நான் வந்து கொஞ்சமாக காய்ந்த மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பீட்ரூட் எப்போவுமே நமக்கு வந்து ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக காய்ந்த மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். அதை வந்து மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொத்தமல்லி ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக அப்பெட்டைசிங்காக இருக்கும். அதனால் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் உங்களோட சப்பாத்திக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 15 to 20 minutes அதை வந்து ரெஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மாவு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இந்த சமயத்தில் நான் ஒரு சின்ன சின்ன பாலாக எடுத்து அதை சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டி நடுவில் வந்து சீஸ் ஸ்லைஸ் வந்து கடையில் விற்பாங்க. ஸோ அதை வாங்கி நான் ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு மறுபடியும் அதை 4 sides வந்து ஃபோல்ட் பண்ணி திருப்பி உருட்டிக்க போகிறேன். இப்போ ஒரு தவாவில் வந்து நம்ம இந்த சப்பாத்தியை போட்டு கொஞ்சமாக ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு 2 sides மீடியமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சா சீஸ் உள்ளே வந்து ரொம்ப அது மெல்ட் ஆயிரும். அதனால வந்து நம்ம மீடியமில் வைக்கும் போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எல்லா சப்பாத்தியும் எடுத்துக்கலாம். சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான பீட்ரூட் சீஸ் சப்பாத்தி இஸ் ரெடி.